ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சால்மன் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபிஷ். அதே மாதிரி மெர்க்குரி கண்டென்ட்டும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ஃபிஷ் கொடுக்கலாம். இந்தியாவில் இந்த ஃபிஷ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் தான் இருக்கும், இதில் முள் எதுவுமே இருக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ இதை எப்படி மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, அப்புறம் 1/2 லெமனை வந்து லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஆயில் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். பத்தாட்டி கொஞ்சம் 1 டீஸ்பூன் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தேங்காயை கூட அதில் சேர்த்து இது பண்ணிடலாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கும் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பேஸ்ட் திக்காக இருக்கனால கொஞ்சம் 1 டீஸ்பூன் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஒன்றா போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அந்த பேஸ்ட் படுற மாதிரி கோட்டிங் பண்ணிக்கோங்க. எல்லா 2 சைடு எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் இங்கே கூல் கிளைமேட்டில் இருக்கனாலே நான் வெளியிலேயே தான் க்ளோஸ் பண்ணி 1/2 ஹவர் விட்டுட்டு, நம்ம குழம்பு எப்போ வைக்க போகிறோமோ குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு வச்சு முடித்தோடனே ஃப்ரை பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வெளியிலே மூடி வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக கோட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பேனில் 4 to 5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம 2 ஃபிஷ்ஷாக போட்டு ஃப்ரை பண்ணலாம். எப்போயுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அந்த பேனை வந்து லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ அந்த ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா படும். அந்த ஃபிஷ்ஷோட அடியிலலாம் நல்லா படும் போது சீக்கிரமும் வேகும், உங்களுக்கு ஃபிஷ்ஷு வந்து பேனில் ஒட்டாமல் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இடையிலடையில் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. வேகிறதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ், 2 to 3 மினிட்ஸ் ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். இது வந்து நல்லா ஈஸியாக வருது. ஸோ நல்லா அது பரட்டி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். யூஸ்வலாக எந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் திக்னஸ் இருக்குன்றதுனால நான் வந்து சைட்லேயும் அந்த ஃபிஷ்ஷை நிற்க வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி சைடில் நிற்க வச்சிங்கன்னா சைட்லேயும் அது ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ 2 சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சைடில் நிற்க வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் 4 பக்கமும் திக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி நான் நிற்க வைக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வேகும். இது மாதிரி அந்த சைடும் திருப்பி விட்டு வேக விடலாம். இப்போ
எல்லா ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஃபிஷ் ஃப்ரையோடு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான சால்மன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகி சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இது அந்த கருவேப்பிலை ஆனியனோட சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.